வலிமை, ஐ மீன் சாரி, துணிவு வந்து 12ஆம் தேதி, வாரிசு 13ஆம் தேதி போட்டிருந்தாங்க. அதான் ப்ரோ, துணிவு 12 வாரிசு 13 போட்டிருந்தாங்க. அது வந்து திருப்பூர் சுப்ரமணி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி தான் நியூஸ்லாம் வந்துச்சு, கரெக்டா? ஆமா ஆமா ஆமா, அதான் அதான் அதான். இன்னைக்கு என்ன நினைச்சு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து மீட்டிங் நடந்துச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் மீட்டிங் சென்னையில் நடந்தது. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே சென்னை வந்திருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் இந்த படத்தை பற்றி சம்மந்தமாக இல்லை பேசல. இங்கே சென்னை வந்துருந்தப்போ தான் அவர்கிட்ட ஃபோனில் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோனில் தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, அவர்கிட்ட ஃபோனில் கேட்குமா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக வந்து இந்த ட்ரீட் ரிலீஸு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்கன்னு. இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் வந்தவொடனே டேக் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் கேட்டோன்னா அவருக்கே ஃபோன் பண்ணேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். பட் ஆனால் அவர் சென்னையிலே இருந்ததுனால சரி ஓகே நேர்லேயே அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கேயே அவரே வந்தார் நேரில். அவர்கிட்ட வந்து அந்த நான் அவர்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் அதே இடத்துக்கு அவரும் வந்திருந்தார், அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு. நான் ஒரு வேறு வழியாக போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நான் இப்படி வந்திருக்கு நியூஸில் நீங்கள் சொன்னதானா, ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னா நீங்கள். இல்லை இல்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையில் நான் தான் சொன்னேன், ஆனால் நான் சொன்ன டேட்டு வேறு, இவனுக்கு மாற்றி போட்டிருக்கானுங்க. நான் என்ன சொன்னேன்னா, துணிவுக்கு ஒரு நாள், துணிவு வாரிசு ரெண்டுமே பொங்கலுக்கு வருது, துணிவுக்கு முன்னாடி நாள் ஒரு நாள் முன்னாடி வாரிசு வருதுன்னு நான் சொன்னேன் ஃபோனில், ஆனால் இவங்க அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதே தான் நான் ட்விட்டர் போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து நான் நேரில் 10 நாள் அவர்கிட்ட ஃபோன் ரெக்கார்டிங் பண்ண முடியல. நாளைக்கு வேணால் நான் திரும்ப ஃபோனில் கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து யூடியூப்பில் கூட போட்டு வர்றேன் அவர்கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப ஈஸி, நார்மலாக எடுக்க முடியும். முடிஞ்சால் நாளைக்கு கூட எடுத்து போட்டு வர்றேன். அவர் சொன்னதை தான் நான் போட்டிருக்கேன். இல்லை ப்ரோ, லைக் இல்லை ப்ரோ, உண்மையாக போயிடும் தெரியல, இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக சொல் லைக் சொல்லிட்டீங்க. அதான் இல்லை இல்லை, அவர் சொன்னது தாங்க, அவரே சொன்னது என்கிட்ட வந்து இது உண்மையானு கேட்டேன். இந்த சன் நியூஸோடைய நியூஸ் சேனலோடைய நியூஸ் கார்டை வச்சு தான் கேட்டேன், இது உண்மையானா நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம், நான் தான் சொன்னேன். அப்போ கன்ஃபார்ம் ஆனேன், நான் சொன்னேன். ஆனால் அவனுக்கு தப்பாக போட்டிருக்கானுங்க. நான் வந்து நான் சொன்னது துணிவு வாரிசு ரெண்டு ஒன்றா வருது, வாரிசு ஒரு நாள் மடி வருதுன்னு போட்டேன். அதை வச்சு அவனுங்க வந்து ஒரு நாள் மடி இது ஒரு நாள் பின்னாடி இது மாற்றி போட்டாங்க. வாரிசு ஒரு நாள் மடி வருது, துணிவு அடுத்த நாள் வருது அப்படின்னு அவர் என்ன சொன்னார். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. கடைசியாக வந்து தளபதி குணா அந்த மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து துணிவு வலிமை நினைக்கிறேன், லைக் லைக் துணிவு வாரிசுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.